بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله الطيبين الطاهرين وأصحابهم المتعين يولى حتى يفردت فارفردت الله رأي إلا الله الحمد لله إردت تودر محمد نبي صلى الله عليه وآله وسلم أوره அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாத்தை ஏற்றி வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹால வரகாத்தூ நாங்கள் நாலாந்த இமாமியா கிதா மஜ்லிஸில் அல்லாஹ் அறிவாளி என்பதை பற்றி ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம் அல்லாஹுடைய அறிவை பற்றி ஆய்வு செய்கின்ற சமயத்தில் மந்திக்கில் பேசப்படுகின்ற இல்மை இரண்டு வகையாக பிரித்தோம் ஒன்று இல்முல் ஹசூலி என்றும் இரண்டாவது இல்முல் ஹலூர் என்றும் பிரித்தோம் அல்லாஹுக்கு இல்மு ஹலூரி மாத்திரமே இருக்கின்றது இல்மு ஹசூலி என்பது மாத்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது எனவே அல்லாஹுக்கு இல்ம வசூல் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் மாத்தை என்பது பலகீனமானதாக இருக்கின்றது குறை உள்ளதாக இருக்கின்றது எனவே அதன் அதன் தகமைக்கேற்றால் போல் அதனுடைய அறிவு இருக்கின்றது இந்த மாத்தை என்பது இரண்டு இரண்டு சம்பந்தப்பட்ட உதாரணமாக மனிதன் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மனிதன் மாத்தை ரூ இரண்டும் சம்மந்தப்பட்ட ஒருத்தனாக இருக்கின்றான் உடல் உடல் ரீதியாகவும் ரூஹரீதியாகவும் இணைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கின்றான் எனவே அவனிடம் இல்ம ஹசூலி இருக்கின்றது அதேபோன்று இல்ம ஹலோரியும் இருக்கின்றது அல்லாஹா கபஹானவு அனைத்து ரீதியான குறைபாடுகளை விட்டும் பலகீனங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் எனவே அவனிடம் இல்ம ஹசூலி அல்ல இல்ம ஹலோரி மாத்திரமே இருக்கின்றது என்பதை முதன் முதன் முதலாக நாங்கள் நிரூபித்தோம் இரண்டாம் கட்டமாக அல்லாஹாக்கு சுபஹான உத்தாலா அறிவு இரண்டு வகைப்படுகின்றது முதலாவது தன்னை பற்றிய அறிவு அல்லாஹூ தாலா தன்னை தன்னுடைய தாத்தை பற்றி அறிந்திருக்கின்றான் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜீவன்களும் தன்னை பற்றி அறிவு இருக்கின்றது அல்லாஹாக்கு சுபஹான உத்தாலா ரசூல்லாய் சல்லாஹூ அலை வாலி வசல்லாம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்றான் மன்ன ஆரஃப் ரப்பா யார் என்னை பற்றி தன்னை பற்றி அறிகின்றானோ அவன் தான் அல்லாஹுவை அறிவான் அப்பொழுது அறிகின்ற பொழுதுதான் அல்லாஹுவை முழுமையாக பின்பற்றுவான் எனவே ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்ற ஒரு பலமான ஒரு ஆயுதம் தான் தன்னை பற்றி அறிவு எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை பற்றி அறிகின்றானோ அவனுடைய செயற்பாடுகள் ஒரு உறுதியானதாக பலமாக இருக்கும் எனவே அல்லாஹாக்கு சுபஹான உத்தாலா இந்த அறிவை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் எனவே ஃபாக்குது ஷெய் லா எணும் அல்லா ஹாக்கு சுபஹணத்துல கொடுத்திருக்கிறான் எனவே இல்லாத ஒன்றை கொடுக்கவில்லை தன்னிடமும் தன்னை பற்றி அறிவு இருக்கின்றது என்பதனை நாங்கள் முதலாவது அக்குள் ரீதியான ஆதாரமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் இரண்டாம் ஆதாரமாக அல்லாஹாக்கு சுபஹணத்தில் முஜரதாக இருக்கின்றான் ஏனென்றால் மாத்தியாக இருப்பது நாங்கள் முன் சென்று சென்ற மஜிஸ்ட்ரேட்டில் பார்த்தது போன்றும் மாத்தியாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டதாக இருக்கின்றது எனவே அல்லாஹாக்கு சுபானந்தலா படைக்கப்பட்டவனாக இல்லை முஜர்ரதாக இருக்கின்றான் குல்லு முஜர்ரதீன் குல்லும் குல்லு மஜூதீன் முஜர்றதீன் ஆலிமுன் எதெல்லாம் முஜர்ரதாக இருக்கின்றதோ அனைத்தும் தன்னை பற்றி அறிவுறுக்கின்றது ஒவ்வொன்றும் ஆலிமாக இருக்கின்றது என்பது ஒரு தத்துவவியல் பொது விதியாக இருக்கின்றது எனவே அல்லாஹாக்கு சுபானந்தலா முஜர்ரதாக இருக்கின்றான் தன்னை பற்றி அறிவு அல்லாஹிடம் இருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்த்தோம் இன்றைய இமாமியா அகிதா மஜ்லிஸில் இரண்டாம் கட்ட அறிவாக அல்லாஹாக்கு சுபஹானவ் தாலா தான் அல்லாத அறிவு அல்லாஹிடம் இருக்கின்றது தான் அல்லாத அறிவு என்கின்ற பொழுது அல்லாஹாக்கு சுபஹானவ் தாலாவுடைய படைப்பிடங்களாக ஆ ஆகின்றது அல்லாஹ் முல் அல்லாஹ் அல்லாஹ் அனைத்துமே அல்லாஹின் படைப்பினங்களாக இருக்கின்றது எனவே அல்லாஹாக்கு சுபஹான் தாலா அவனுடைய படைப்பினங்களுடைய அறிவுகளும் அல்லாஹுக்கு இருக்கின்றது படைப்பினங்களை பற்றிய அறிவு அல்லாவிடம் இருக்கின்றது இந்த படைப்பினங்களுடைய பற்றிய அறிவு என்று சொல்கின்ற பொழுது அதனை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாம் கட்ட அறிவு அ அந்த படைப்பினங்கள் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹாக்கு சுபகானத்தால் அந்த படைப்பினங்கள் எவ்வாறு படைக்க அந்த படைப்பிடங்களை பற்றிய அறிவு அல்லாவிடம் இருக்கின்றது இரண்டாம் கட்ட அறிவு அந்த படைப்பினங்களை படைத்ததுக்கு பின்னால் இருக்கின்ற அறிவு என்று இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்க முடியும் முதலாம் கட்ட அறிவாக அல்லாஹாக்கர் சுபஹானத்தில் ஒரு படைப்பினத்தை படைப்பிடங்கள் படைப்பதற்கு முன்னால் இருக்கின்ற அறிவை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சில ஆதாரங்கள் மூலமாக குர்வான் ஹதீஸ் மூலமாக அல்லாஹாக்கர் சுபஹானத்தால் ஒன்றை படைப்பதற்கு முன்னால் அதை பற்றிய அறிவு அல்லாவிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த மஜ்லிஸும் இந்த மஜ்லிஸில் நாங்கள் இந்த தலைப்பிலிருந்து நாங்கள் ஆய்வு செய்யவே ஆய்வு செய்வோம் இந்த மஜிஸ்ஸுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹாக்கு சுபஹானத்தால் அவனுடைய படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்னால் அந்த படைப்பிடங்களை பற்றிய அறிவு அல்லாஹிடம் இருக்கின்றது என்பது இதனுடைய இன்றைய நாளாந்த இமாமி அகிதா மஜிஸுடைய தலைப்பாக இருக்கின்றது முதலாவது இதை நாங்கள் ஆய்வு செய்வதற்காக வேண்டிய அக்கில் ரீதியாக அக்கில் என்ன சொல்கின்றது இந்த தலைப்பை பற்றி அல்லாஹாக்கு சுபஹானுடைய இந்த அறிவை பற்றி அக்கில் என்ன சொல்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது தத்துவவில் ரீதியாக ஃபல்சபி ரீதியாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அல் எல்மு பிசபியத் எல்மு பில் எதெல்லாம் இல்லத்தை பற்றி அறிவு இருக்கின்றதோ அது மாவலுலை பற்றி அறிவாக இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் வான சாஸ்திரம் அறிந்த ஒரு மனிதன் வானவியல் பற்றி அறிந்த ஒரு மனிதன் அந்த அதனுடைய மாற்றங்கள் கோள்களுடைய மாற்றங்கள் கோல் நட்சத்திரங்களுடைய மாற்றங்களை வைத்து அவன் அறிவான் இப்பொழுதுதான் தான் சந்திர கிரகணம் உண்டாக போகின்றது சூரிய கிரகணம் எப்பொழுது உண்டாக போக போகின்றது என்ற அறிவுகள் அவனிடம் இருக்கின்றது ஏனென்றால் அவனிடம் ஒரு பொதுவான விதிகள் இருக்கின்றது அந்த விதிகள் பிரகாரம் வானத்தை ஆய்வு செய்கின்றான் வானவியல் வானத்தில் என்ன நடக்கின்றது நட்சத்திரங்களுடைய மாற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவன் ஆய்வு செய்கின்ற பொழுது அவனுக்கு விளங்க வருகின்ற ஒன்று தான் இந்த காரணங்கள் இடம்பெறுகின்றது எனவே இந்த காரணங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் நிச்சயமாக நிகழும் என்பது அவனுக்கு அறிகின்றான் இதைத்தான் சொல்கின்றது அதுமொபில் சபபியத் முசபப் காரணங்களை அறிவோம் என்று சொன்னால் அது அந்த காரணங்களை சம்பந்தப்பட்ட விடயங்களும் நிகழும் அந்த நிகழ் அந்த விடயங்களை பற்றி அறிவும் அவனிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதே தத்துவியல் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது இரண்டாம் உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு வைத்தியரிடம் நாங்கள் எங்களுடைய நோயை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டிய எங்களுடைய நோயாக நாங்கள் இருக்கின்ற பொழுது வைத்தியரிடம் செல்கின்றோம் ஐந்து அந்த வைத்தியர் எங்களுடைய நாடி துடிப்பை பார்த்துவிட்டு அல்லது எங்களுடைய இரத்தத்தை பரி பரிசோதித்த பின்னால் அவர் இந் எங்களுடைய இரத்த பரிசோதனை மூலமாக எங்களுடைய நாடி துடிப்பின் மூலமாக எங்களுக்கு நோய் என்ன இருக்கின்றது இவ்வாறு இரத் இவ்வாறு துடிப்பு வேலை செய்யும் என்று சொன்னால் இந்த இரத்தத்தில் சில அமிலங்கள் சேர்க்கப்படுகின்ற பொழுது சில அமிலங்கள் குறைகின்ற பொழுது எங்களுக்கு என்ன நோய் ஏற்படும் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் எனவே ஒரு காரணியை அறிவது ஒரு இல்லத்தை அறிவது அந்த அந்த இல்லத்துடைய மாநூழலை அறிவதை போன்றுதான் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது மேலும் நாங்கள் வளமையாக பார்க்கின்ற ஒன்று தான் ஒரு விவசாயம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த விவசாயிக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் பாய்ச்சுகின்ற அந்த பாசனை நெல்லுக்கு பாய்ச்சுகின்ற அந்த நாங்கள் அடிக்கின்ற அந்த பா பசலையை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நெல் அழிந்துவிடும் தண்ணியை நாங்கள் குறைவாக குட்டோம் சொன்னால் நெல் காய்ந்து விடும் அதை நாங்கள் அதிகமாக விடுவோம் என்று சொன்னால் நெல் நெல் அவ்வாறுன்னு அழிந்து விடும் என்பது ஒரு விவசாயிக்கு தெரிந்திருக்கின்றது எனவே ஒரு காரணியை நாங்கள் அறிவோம் என்று சொன்னால் அந்த கார்னியோடு சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் மாலூலை மகளூக்கை நாங்கள் அறியலாம் என்பது எங்களுக்கு விளங்குகின்ற ஒரு விடை ஒரு விடயம்தான் எனவே இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் அனைத்தும் சுபஹானா தாலோடைய படைப்பிடங்களாக இருக்கின்றது என்றால் நாங்கள் சென்ற மஜ்லிஸில் நாங்கள் பார்த்தது போன்றோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மௌஜூதுகளையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று முங்கின் ஊஜூத் என்றும் ஒன்று வாஜிபுல் உஜூத் என்றும் எதெல்லாம் உஜூதாக இருக்கின்றதோ அது தன்னைத்தானே உருவாக்கவும் முடியாது ஒரு மூங்கின் உஜூத் இன்னொரு மூங்கின் உஜூதையும் உருவாக்க முடியாது ஏன்னு சொன்னால் தௌர ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போன்று ஒரு முன்கி ஒஞ்சூத் இன்னொரு முன்கி ஊஞ்சூத் இந்த முன்கிஞ்சூத் இன்னொரு முன்கிஞ்சூத் இவ்வாறு எல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு முன்கிணு ஜூதும் ஒன்றை படைக்க முடியாது ஏனென்றால் எல்லா மும் கிணி ஒரு பலகீனமாக ஒரு சிஃப் ஒரு பூச்சியத்துடைய இடத்தில் இருக்கின்றது அந்த பூச்சியத்துக்கு ஒரு இலக்கம் முன்னுக்கு வருகின்ற பொழுதுதான் தான் அதுக்கு ஒரு பெருமதி அந்த பூச்சியத்துக்கு ஒரு இலக்கம் வராத சமயத்தில் ஒன்று இரண்டு போன்ற இலக்கங்கள் வராத சமயத்தில் அந்த பூச்சியை மெத்து லட்சக்கணக்கான பூச்சிகளாக இருந்தால் அதுக்கு பெருமதியற்ற பூச்சியங்களாக இருக்கும் அதே போன்று தான் இந்த முன்கிணு உஜூத் எத்தனை மூம்கின் உஜூத் மாறி மாறி படைத்தாலும் அது ஒரு பூச்சியத்து இடத்தில் தான் இருக்குது எப்பொழுதும் மும்கி உஜு அல்லாத ஒன்று இதை படைக்கின்ற பொழுதுதான் அதற்கு ஒரு பெருமதி வருகின்றது அதற்கு அப்பொழுது அந்த மும்கிணு உஜூத் உஜூதாக மாறுகின்றது எனவே அல்லாஹ் அல்லா ஹக்கோ தலா இந்த மூம்கிள் உஜூத் அல்லாத ஒன்று அந்த வாஜிபுல் உஜூதாக இருக்கின்றது அந்த வாஜிபுள் உஜூத் அல்லாஹ்வாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் சென்ற மஜ்ரிஸில் பார்த்திருக்கின்றோம் எனவேதான் இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னென்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அனைத்தும் அல்லாஹாக்கு சுபஹானவு தாலாவுடைய படைப்பினங்களாக இருக்கின்றது இது அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் நாங்கள் சென்ற மஜ்ரிசில் பார்த்தை போனோம் அல்லாஹாக்கு சுபஹானத்தாலா தன்னை பற்றிய தன்னுடைய தாத்தை பற்றிய அறிவு அவனிடம் இருக்கின்றது எனவே அல்லாஹாக்கு தாலா இந்த உலகத்தை படைத்ததற்குரிய ஒரு காரணியாக இல்லத்தாக இருக்கின்றான் எனவே இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அவனுடைய மகளுக்குகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹாக்க சுபார்த்தலா அதை பற்றிய அறிவு அவனிடம் இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த தத்துவ ரீதியான அல் எல்மு பிசபியத் பில் முசப் என்ற அந்த பொது விதியை மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இதனைத்தான் சதுர் முத்த அவருடைய அஸ்ஃபார் என்ற புத்தகத்தில் ஆறாம் ஜில் இருநூற்றி எழுபத்தைந்தாம் பக்கம் கூறியிருக்கின்றார் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னதாத்து என்ற வசனத்தை கூறியிருக்கின்றார் ஒரு இன்மை பற்றி ஒரு இல்லத்தை பற்றி அறிவு எங்களிடம் இருக்கும் என்று சொன்னால் மவுளு பற்றி அறிவு இருக்கும் எனவே ஹக்கு சுபஹானோ தலா அனைத்துக்கும் உரிய அனைத்து படைப்பினங்களுக்கும் உரிய இல்லத்தாக இருக்கின்றான் அல்லாஹ் தன்னை பற்றி அறிவு அவனிடம் இருக்கின்றது எனவே அவனுடைய மௌனூலை பற்றி அறிவு அவனிடம் இருக்கின்றது என்பதனை அஸ்ஃபார் எழுதிய சதுர் முத்தா அல்லஹின் தாலா அலைஹி அவர்கள் அவருடைய அந்த புத்தகத்தில் எழுதி சொல்லியிருக்கின்றார் மேலும் பார்க்கின்ற பொழுது ஹக்கீம் சப் சப்சவாரி அவருடைய அந்த புத்தகத்திலும் இதை சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை கூறுகின்றார் ஷரம் மங்கூமா என்ற புத்தகத்தில் நூற்றி அறுபத்தி நான்காம் பக்கத்தில் அல் எல்மு பிஸ் அல் எல்மு பி சபபியத் எல்மு பில் முசபப் என்ற அந்த பொது விதியை அவருடைய விடயத்தில் நாங்கள் பார்க்க முடியும் இந்த பொது விதியை அவருடைய அந்த புத்தகத்தில் மந்தூமா என்ற புத்தகத்தில் நாங்கள் பார்க்க முடியும் எனவே தான் அவுலாஹு சுபஹான உத்தாலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அவருடைய படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் அதனை பற்றி அறிவுகளை அறிந்திருக்கின்றான் ஏனென்றால் இந்த உலகத்துக்கு படைப்பதற்குரிய அனைத்துக்கும் காரணமானவன் அல்லாஹுக்கு சுபஹான தான் என்ற கோட்பாடு எங்களிடம் இருக்கின்றது இதை தான் லாலிக்கு இல்ல அல்லா அல்லாஹுவை தவிர வேறு எந்த காலிக்கும் தனித்துவமிக்க எந்த காலிக்கும் எந்த படைப்பாளையும் அல்லாஹை தவிர வேறு யாருமே இல்லை இதைத்தான் அந்த உலகமும் சுட்டி காட்டுகின்றது இந்த காலிக்காக இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னை பற்றி அறிவு இருக்கின்றது எனவே இதை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் இந்த படைப்பினங்களை பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எனவே எல்லாம் அல்லாஹுக்கு சுபஹான உத்தாலா அவனை பற்றி அறிந்து அதன் பிரகாரம் செயற்படுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாம் அலை குரமத் தலா து Sana. <their>